ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையிலே உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து, ரொம்ப அருமையாக இருக்கு வார்த்தை, நான் உனக்கு போதித்து. ஆண்டவர் எப்படி இருக்காரு? போதிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு எதையெல்லாம் போதிக்கணுமோ அது எல்லாத்தையும் போதிப்பார். உங்களுக்கு எதையெல்லாம் போதிக்கிறதுனா கற்றுக் கொடுக்கறது, உங்களுக்கு எதையெல்லாம் ஆண்டவர் டீச் பண்ணணுமோ அதெல்லாம் டீச் பண்ணுவார். லைஃப்பில் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய டீச்சிங்ஸ் கொடுப்பார். நல்ல காரியங்களை டீச் பண்ணுவார், எப்படி இந்த உலகத்தில் வாழணும்னு டீச் பண்ணுவார், எப்படி வாழக்கூடாதுன்னு டீச் பண்ணுவார், நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு டீச் பண்ணுவார். அதுதான் டீச்சிங். நான் உனக்கு போதித்து, ஆண்டவர் ஒரு பெஸ்ட் டீச்சர், ஆண்டவர் ஒரு வெரி குட் டீச்சராக இருக்கிறார். போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆண்டவருக்கு நம்ம நடக்க வேண்டிய வழி அவருக்கு தெரியுமா? அப்படின்னா என்ன, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கே தெரியுமே நம்ம சொல்லிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எழுந்ததும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க, நான் செய்ய வேண்டிய காரியத்தை எனக்கு காட்டுங்க, நான் போக வேண்டிய இடத்தெல்லாம் எனக்கு காட்டுங்க, என்னை நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்துங்க. வாழ்க்கையில் நான் எந்தெந்த வழியில் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ, அவங்களுக்குன்னு ஒரு அவருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும், நீ நினச்சிருக்கீங்களோ அந்தந்த வழியில் என்னை நடத்துங்க, தப்பான வழியிலலாம் என்னை நடத்தி விட்டுறாதீங்க, நான் நடந்து போக விட்டுறாதீங்க, நான் தப்பான வழியில் நடந்தால் கூட நீங்கள் என்னை திருத்தி செவையான பாதையில் என்னை நடத்துங்க. உன் மேலே என் கண்ணை வச்சு, 3வது வார்த்தை, உண்மையில் என் கண்ணை வைத்து. ஆண்டவர் ரொம்ப அன்பானவராக இருக்கிறார், நம்ம மேலே கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பார். அப்பாவும் அம்மாவும் எப்படி பிள்ளைங்க மேலேயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்காங்களோ, டீச்சர் எப்படி ஸ்டூடெண்ட் மேலேயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்காங்களோ, எப்படி ஒரு மாஸ்டரு தான் வேலைக்காரங்க மேலேயே கண்ணை வச்சுக்கிட்டு இருப்பார், அதே மாதிரி உண்மையில் என் கண்ணை வச்சு, உண்மையில் என் கண்ணை வச்சு. ஆண்டவர் ரொம்ப நம்ம மேலே கண்ணை வைக்கிறது எதுக்காக? அது அவருடைய கரிசனை, அது அவருடைய அன்பு, அது அவருடைய அக்கறை. மாத்திரம் இல்லை, நம்ம சரியாக செயல்படுறோமா அப்படிங்கிறத கவனிக்கிறாரு. உண்மையில் என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். முதல்ல டீச் பண்ணுவேன்னாரு, 2வது வழிகாட்டுவேன்னாரு, 3வது கண்ணை உன் மேலே வச்சு உன் மேலே கன்சர்னாக இருப்பேன் அப்படின்னாரு, 4வது என்ன சொல்கிறாரு, உனக்கு அட்வைசஸ் கவுன்சிலிங் உனக்கு கொடுப்பேன் நான். ஆமாம், இந்த உலகத்தில் மனுஷனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கும்னா அது அவனுக்கு கிடைக்கிற நல்ல கவுன்சிலிங், நல்ல கவுன்சிலர்ஸ். ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார், கர்த்தர் கொடுக்குற ஆலோசனையில் நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக, அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தருக்கு நாங்கள் நன்றி பலி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.